Hello friends, welcome to Chandru's Garage. In the video, we will talk about the Mahindra Jayo model. If you are new to our channel, please subscribe to our channel. Let's go to the video. Mahindra Jayo is front fascia. In the front fascia, we have a central Mahindra logo. We have halogen headlamps and indicator. இப்போ வந்து நம்ம கீழ ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட இன்ஜின் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா MD ஹைடெக் 2500 cc 4 சிலிண்டர் BS6 இன்ஜின் தந்திருக்காங்க டிரைவரோட டோர்ல வந்து அந்த ஜெயோட ஸ்டிக்கர் வந்து கொடுத்திருக்காங்க அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பவர் ஸ்டீயரிங் கொடுத்திருக்கறனால அந்த பவர் ஸ்டீயரிங் அப்படிங்கற ஸ்டிக்கரும் கொடுத்திருக்காங்க இந்த வண்டியில செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் தந்திருக்காங்க சஸ்பென்ஷனா கூடுதலா பாருங்க ஷாக் அப்சார்பரும் சப்போர்ட்டுக்கு தந்திருக்காங்க வண்டியோட ஃப்ரண்ட்ல டிரைவருக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படினு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படினா ஏர் ப்ளோயர் தந்திருக்காங்க அட்ஜஸ்டபிள் சீட் தந்திருக்காங்க மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் தந்திருக்காங்க பவர் ஸ்டீயரிங் அதுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தந்திருக்காங்க வண்டியில இருக்கிற நம்ம இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பாருங்க கார்ல இருக்கிற மாதிரியே தந்திருக்காங்க சேம் ஒரு பக்கம் வந்து டிஜிட்டல் இன்னொரு பக்கம் அனலாக் அப்படினு சொல்லி தந்திருக்காங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாவே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு சன் ஷேட் பாத்துக்கிட்டு இருக்கோம் டிரைவருக்கு சன் ஷேட் தந்திருக்காங்க பின்னாடி பாருங்க டிரைவருக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ ஸ்லைடிங் பண்ற மாதிரி ஒரு விண்டோ தந்திருக்காங்க இந்த வண்டியில இந்த இடத்துல பாருங்க ஏர் டூம் பாத்துக்கிட்டு இருக்கோம் வண்டிக்கு தந்திருக்க ஏர் டூம் வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆட் ப்ளூ டேங்க் பாத்துட்டு இருக்கோம் இந்த ஆட் ப்ளூ யூரியா கெமிக்கல் டேங்க் பாத்தீங்க அப்படின்னா 13 லிட்டர் தந்திருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60 லிட்டர் வந்து அதிகபட்சமா டீசல் ஃபில் பண்ற மாதிரி இந்த வண்டியில தந்திருக்காங்க இந்த வண்டியில கொடுத்திருக்கிற டயர்ஸோட சைஸ் அப்படினு சொல்லி பார்த்தனா 7.0 × 16 14 PR அப்படிங்கற சைஸ்ல டயர்ஸ் அப்படிங்கறது தந்திருக்காங்க இந்த வண்டியில மேக்ஸिमम பவர்னு சொல்லி பார்த்தனா 80 ஹார்ஸ் பவர் அதிகபட்சம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு மேக்ஸिमम டார்க்ங்கிறது 220 nm தந்திருக்காங்க இந்த வண்டியில இருக்கிற லோட் பண்ற இடத்தோட லெந்த் அப்படிங்கறது வந்து 10.5 அடி வந்து நம்ம லோட் பண்ற இடத்தோட லெந்தா நமக்கு வந்து இந்த வண்டியில கிடைக்குது இந்த வண்டியோட வீல் பேஸ் அப்படினு பார்த்தோம்னா 2654 mm வீல் பேஸ் வந்து இந்த வண்டிக்கு நமக்கு கிடைக்குது கிரேடபிலிட்டி அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 30% அதிகபட்ச கிரேடபிலிட்டியா இந்த வண்டிக்கு இருக்குது இந்த வண்டியில என்ன மாதிரியான லோட் பாடி ஆப்ஷன் கிடைக்குது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கேபின் சேசிஸ் கிடைக்குது அதுக்கு அப்புறம் டிராப் சைடு டெக் கிடைக்குது வண்டியில இருக்கிற அந்த லோட் பாடியை வந்து மூணு பக்கம் ஓபன் பண்ற மாதிரி சிமெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி டிராப் சைடு டெக் கிடைக்குது அதுக்கு அப்புறம் ஹை சைடு டெக் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறதா ஹை சைடு டெக் பாடி சோ இந்த மாதிரி உயரமான பாடியும் நமக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட கிளட்ச் அப்படினு சொல்லி பார்த்தனா 260 mm டயாமீட்டர்ல வந்து கிளட்ச் அப்படிங்கறது தந்திருக்காங்க பின் பக்கமும் பாருங்க செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் அது கூட ஷாக் அப்சார்பர் வந்து நமக்கு தந்திருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பேர் வீல் தந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் 24 வோல்ட் பேட்டரி வந்து தந்திருக்காங்க வண்டியில இருக்கிற எல்லா பிரேக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக்ஸ் வந்து எல்லா வண்டியில இருக்கிற எல்லா வீல்ஸ்க்கும் தந்திருக்காங்க வண்டியோட டோட்டல் ஜிவிடபிள்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4990 கிலோகிராம் தந்திருக்காங்க ஸோ வந்து டோட்டலாக இந்த வண்டியில் எவ்வளோ லோடு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.6 டன் வந்து இந்த வண்டியில் அதிகபட்சமாக நம்ம வந்து லோடு வந்து ஏற்றலாம் இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனி சைடில் சொல்லப்படுற அந்த 2.6 டன் அவங்க வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற அது அந்த லோடை வந்து 2.6 டன் ஏற்றணும் அப்படின்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க நீங்கள் சேலத்தில் இருக்கிறீங்க இந்த மஹிந்திரா ஜெயோ வண்டியை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த மஹிந்திரா ஜெயோ வண்டியை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்பர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இந்த மஹிந்திரா ஜெயோ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கலாம் சேலத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அதுக்கப்புறம் மார்க்கெட் லோடு எஃப்எம்சிஜி பார்சல் அண்ட் கூரியர் அதுக்கப்புறம் ரீஃபர் வண்டி நம்ம வந்து கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக ரீஃபர் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரீஃபர் வண்டி அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் டேங்கர் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டேங்கர் இந்த மாதிரி டேங்கர் பர்பஸுக்கு கூட இந்த கேபின் சேசிஸ் எடுத்துகிட்டு போய் இந்த வண்டியில் யூஸ் பண்ணலாம் ஸோ நிறையா விதமான பர்பஸுக்கு இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட்டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான கலரில் கிடைக்குது
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஓரளவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, வேற யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.